the bell icon on YouTube and don't miss another update. தேசபக்தி நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை உக்ரைனுக்குள்ளே நடக்கும் நடக்காது அப்படிங்கிற பேச்சை தாண்டி இப்போ ஜாப்ரோஜியாவை நோக்கி உக்ரைன் இராணுவமும் தாக்குதல் நடத்துது, ரஷ்யாவும் தாக்குதல் நடத்துது. இது எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு. உதாரணமாக பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதில் உடனடியாக தலையிட்டு உக்ரைன்கிட்டே அந்த பக்கம் தாக்குதல் நடத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் மறைமுகமாக அழுத்தங்களை தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாப்ரோசியா பிளான்ட்டை தவிர மற்ற பகுதிகள் தாக்குதல் அப்படிங்கிறது வேறு விதமானது. ஆனால் இங்கே ஒரு தாக்குதல் நடக்கிறது ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்ட்டுருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரையும் நாங்கள் தாக்கலை, அதே சமயம் அந்த பிளான்ட்டை அவங்க ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரையும் அதோடய வேல்யூவோ இல்லை அந்த பகுதியில் எப்படி தாக்குதல் நடத்தணும்னு தெரியாமே உக்ரைன் தாக்குது அப்படின்னு அவர்கள் பங்குக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி குற்றஞ்சாற்றும் போது பெரிய அளவு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணுற நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜாப்ரோசியா பிளான்ட்டை பொறுத்த வரையும் அப்படி நிலைமை கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமாக எல்லா நாடும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அந்த பகுதியிலேருந்து எப்படியாச்சும் ரெண்டு நாட்டு படைகளையும் விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறக்காக இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஏஜென்சி பூரா களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ரிசல்ட்டு உடனே தெரியுமா இல்லை கொஞ்சம் நாள் தெரியுமாங்கிறத தாண்டி இமீடியட்டாக அந்த பகுதிக்கு எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாமல் இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லதுங்கிறதான் அங்கே உள்ள தலைவர்களோட எண்ண ஓட்டமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆபத்து எங்கே யாரால் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா உக்ரைன் தான். பெலாரஸில் உள்ள முக்கியமான கட்டமைப்புகளை ரஷ்யாவே தாக்கிட்டு பெலாரஸ் மேலே உக்ரைன் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு சொல்லி பெலாரஸ் நாட்டு இராணுவத்தையும் இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டு தலைநகர் கிவ்வை நோக்கி வரக்கூடிய ஒரு திட்டத்தை ரஷ்யா கையில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன் அப்படின்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் பெலாரஸ் அதிபர் ஒரு கருத்தை தெரிவித்தார். பெலாரஸ் உக்ரைன் எல்லைகளில் பெரிய அளவு உளவு சாதனங்களை வச்சு கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை எங்களை தாக்க வராருங்களோ அப்படின்னு. இப்போ என்னடானா இவர்கள் உக்ரைன் தரப்புலேருந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஏறக்குறைய இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி பெலாரஸை சண்டைக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளவு தூரம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தனி கதை. காரணம், பெரிய அளவு ஒரு ஏற்பாடோட முதல் முதல் தலைநகர் கிவ்வை நோக்கி போயிட்டு பெரிய அளவு ஒரு வெற்றியை கொடுக்க முடியல. பெலாரஸ் நாட்டு இராணுவம் அப்படிங்கிறது ரஷ்யா ஃபுல் பேக்கப் கொடுத்தா தான் அவர்கள் நாட்டையே காப்பாற்ற முடியும். அதனால் அவர்களோட எண்ணிக்கையும் கணிசமான எண்ணிக்கை கிடையாது. இப்படி ஒரு திட்டம் இந்த சூழ்நிலையில் ரஷ்யா போடுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக உக்ரைன் இப்படி ஒரு கேமை ப்ளே பண்ணுது, இல்லை உக்ரைனே தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்த ஏறக்குறைய டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டா அங்கேருந்து இப்போ பல மிசைல்கள் லான்ச் பண்ணப்படுது ரஷ்யாவால். அதை ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படிங்கிறது உக்ரைனோட எண்ண ஓட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி குளிர்காலத்தில் உக்ரைனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் எவ்வளவு தேவைப்படுமோ அது அமெரிக்கா தரும் அப்படின்னு அமெரிக்கா வெளிப்படையாக அறிவிச்சிருக்கு. இந்த போர்லேருந்து உக்ரைனை பின்வாங்க வைக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு பக்கம் செய்திகள் வந்தாலும் இப்போ வெளிப்படையாகவே டிஃபென்ஸ் செக்ரட்டரி இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதனால் அதுக்கான தயாரான யூனிட்டுகள் மிக விரைவில் உக்ரைன் வந்து சேருவோம் அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிரிட்டன் பெரிய அளவில் லேசர் கைடட் மிசைலை தரதுக்கும் தயாராகிருச்சு. அந்த டெலிவரியும் மிக விரைவில் உக்ரைனுக்கு வந்து சேரும். இது எல்லாமே குளிர்காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், பெரிய அளவு ரஷ்யாவை மீண்டும் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்க்காலத்தில் சமநிலையை கூட மாற்ற முடியும் அந்தளவுக்கு பிரிட்டனோட ஆயுதங்கள் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. அதே போல் ரஷ்யாவும் புதுசாக சில ஃபைட்டர் ஜெட்டுகளை களத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து. இது பெரிய அளவு போர்க்களத்தில் ரஷ்ய படைகளோட முன்னேற்றத்துக்கு உதவும்னு பார்க்கப்படுது. சுகாய் 30 SM2 ஜெட்கள் தான் இந்த வரிசையில் இப்போ உள்ளுக்குள்ளே வருதுன்னு இருக்காங்க. எவ்வளவு எண்ணிக்கை அப்படின்னு அவர்கள் இன்னும் சொல்லலை. ஆனால் வரும் நாட்களில் இது உக்ரைன் வான்வெளியில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யாவுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பிரிட்டன் ரொம்ப நாட்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிட்டனோட உளவுத்துறை சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க.
என்ன அப்படின்னா, அங்கே தொடர்ந்து இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பிரிட்டன் சொல்ல தேவையில்லை. ரஷ்யாவுக்குள்ள வேக்னர் குரூப் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் ஆஃபீஸ் போட்டு பெரிய அளவு ரெக்ரூட்மெண்ட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதை பிரிட்டன் மீண்டும் ஒரு தடவை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை உக்ரைனோட இந்த காலதாமதம் பேச்சுவார்த்தைக்குள்ளே போனால், காலதாமதம் ஏற்பட்டால் ரஷ்யா படைகளை ஒருங்கிணைச்சிரும், பெரிய அளவு படைகளை திரட்டும் அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கு வலு சேர்க்குற விதமாக இருக்கலாம். ஆனால் இதை விட உண்மை என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு கூடுதலாக நேரம் கிடைக்க கிடைக்க ரஷ்யா பெரிய அளவு வர்த்தகம் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரஷ்யாவை அசைக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நாடுகள் அதை சொல்லாமல் பதிலுக்கு இராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கறது, இல்லை ஆயுதங்களை பெரிய அளவு திரட்டுறது, இந்த விவகாரங்களே சொல்கிறாங்க. இதற்கு பின்னாடி ஏதோ சில நாடுகள் ஒளிஞ்சிருக்கு இந்த வர்த்தகத்துக்கு பின்னாடி அப்படிங்கிறது ஒரு சந்தேக பார்வையாக எல்லாராலும் பார்க்கப்படுது. மீண்டும் பல தகவல்களோடு இணைவோம். நன்றி.